வெல்கம் டு துருட் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பால் ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பால் ஷர்பத் இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்காக இருக்கும் அதோட ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் நம்ம சப்ஜா வெதை பாதாம் பிசின் இதெல்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பால் ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பால் ஷர்பத் செய்கிறதுக்கு முதல்ல நான் பாதாம் பிசினை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி அதை நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா இது நல்லா ஊறி வந்துடும் அடுத்தது சப்ஜா சீட்ஸையும் நம்ம இதே மாதிரி ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும் நல்லா ஊறிடும் இன்றைக்கி நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இந்த பாலில் தண்ணி சேர்க்காம நல்லா சுண்டை காய்ச்சணும் இந்த அரை லிட்டர் பால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம் பால் காய்ச்சும்போது அதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கரண்டியால் அதை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம் பால் நல்லா காயும்போது அதை சுற்றி ஆடை வரும் அதை நம்ம எடுத்து எடுத்து பால்லையே திருப்பி சேர்த்துக்கலாம் அப்போ தான் பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாலை சாதாரணமாக காய்ச்சிட்டு அதில் நம்ம சர்பத் சேர்த்து கூட இந்த பால் சர்பத் செஞ்சுக்கலாம் ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது பால் இந்த மாதிரி நல்ல சுண்டை காய்ச்சினாதான் இந்த பால் சர்பத் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாலில் இப்போ நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இந்த குங்குமப்பூ ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல இந்த குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அதனால் முடிஞ்சால் நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க இப்போது பால் நல்லா காஞ்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாதாம் பீசுனும் சப்ஜா சீட்ஸும் நல்லா ஊறிடுச்சு பால் நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த பால் ஷர்பத் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாதாம் பீசனை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூட ஷர்பத் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம ஊற வச்சு வச்சுருந்த சப்ஜா சீட்ஸையும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்தோடன இதை நம்ம நல்லா ப்ளண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பால் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அந்த கிளாஸில் முதல்ல கொஞ்சமாக பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஷர்பத்தும் சப்ஜா சீட்ஸும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ப்ளண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மில்க் ஷர்பத்தையும் ஊற்றிக்கலாம் கடைசியாக உங்கள் கிட்டே இருந்ததுன்னா கொஞ்சமாக குங்குமப்பு போட்டுட்டு நட்ஸ் இருந்ததுன்னா அதையும் பொடியே கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பால் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ